நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு 188 தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கூறினார். இதுகுறித்து நெல்லையில் நிருபர்களிடம் அவர் கூறுகையில், மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைக்க ஏதுவாக தற்காலிக முகாம்களாக செயல்பட 188 அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் சராசரியாக 61.93 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பாபநாசம் சேர்வலாறு அணைகளில் 72%, மணிமுத்தாறு அணையில் 53% நீர் இருப்பு உள்ளது. பயிர் சேதம் ஏற்பட்டால் அரசு துறை அலுவலர்கள் ஒன்றிணைந்து கூட்டு புலத்தணிக்கை செய்து அரசுக்கு அறிக்கை அனுப்பி உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தாமிரபரணி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதும் விடுவிக்கப்படவில்லை. எனினும் தாமிரபரணி ஆற்றில் பொதுமக்கள் குளிப்பதற்கும் செல்ஃபி எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள ரோடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் இவை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்படும். மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 776 குளங்களில் 135 குளங்கள், ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 312 குளங்களில் 31 குளங்களும் நிரம்பியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இதில் டிஆர்ஓ பெருமாள், நெல்லை சப்கலெக்டர் சிவகிருஷ்ணமூர்த்தி, உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை, கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கணேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு கூட ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தெளிவாக நெறிமுறைகள் எல்லாம் வழிமுறைகள் எப்படி செய்யணும், தாலுகா ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் போலீஸ் அனைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேயெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிற வாய்ப்பு உண்டோ அங்கெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு. 72% தான் இது வரைக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த டைமில் எதுவுமே கவலைப்பட சூழ்நிலை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை, இது வரைக்கும் எதுவுமே போச்சு.